சீனாவுடனான மோதலில் வீரமரணமடைந்த கர்னல் சந்தோஷ் பாபுவுக்கு மகாவீர் சக்ரா விருது. தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த ராணுவ வீரர் பழனிக்கு வீர் சக்ரா விருது. புதுதில்லியில் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். நொய்டாவின் சர்வதேச விமான நிலையம் நாளை மறுதினம் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திரமோடி. ஜம்முவின் நபார்டு, சிட்பி உள்ளிட்ட வங்கிகளின் புதிய திட்டங்களை இன்று தொடங்கி வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கோவையின் முதலீட்டாளர்கள் மாநாடு 52 நிறுவனங்களுடன் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு ஆய்வு. விவசாயிகளிடம் சேத நிலவரங்களை கேட்டறிந்தனர். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னையில் வரும் 26-27 தேதிகளில் மிக கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தகவல்.